ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தொடர்ந்து போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்ப வந்திருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஈரான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இஸ்ரேல் இருக்கக்கூடிய முக்கியமான தலைகளை வந்து குறி வைத்துட்டு இருக்காங்க. தலைவர்களுக்கு தலைவராக வந்து பழிவாங்கலாம் அப்படிங்கக்கூடிய திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதை பார்க்கலாம். அதே போல வந்து ஒரு பக்கம் வந்து ஹிஸ்புல்லா வந்து ஏவுகணை மலையாக பொழிந்தெடுத்திருக்காங்க வடக்கு இஸ்ரேலை நோக்கி. அதுல என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். அதே போல ஹவுதிக்கள் ரெண்டு நாளா சைலண்டா இருந்தாங்க, எந்த சவுண்டும் இல்லாம இருந்துச்சு. இப்ப கப்பல் எல்லாம் பத்தி எறிகிற அளவுக்கு ஒரு பெரிய தாக்குதலை பண்ணியிருக்காங்க. அதை குறித்து பார்க்கலாம். நடுவுல ரஷ்யா ஓயாம ஈரானுக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இது அனைத்தையுமே ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல இன்னைக்கு திங்கக்கிழமையா இருக்கா, நீங்க பாத்தீங்கன்னா சனி ஞாயிறை விடவும் திங்கக்கிழமை வந்து ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டுச்சு. பங்கு சந்தைகள்லாம் ரொம்ப வீழ்ந்து போகும்னு சொல்லி, அதே மாதிரி வந்து பங்கு சந்தைகள்லாம் ரொம்ப வீழ்ந்துருச்சு. ஏன் நம்ம இதை முதல்ல சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம அனைவருக்குமே இதுல பாதிப்பு இருக்கு. போர் அப்படிங்கிறது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கு மட்டும் இல்ல, லெபனானுக்கு இஸ்ரேலுக்கு மட்டும் கிடையாது. பங்கு சந்தையெல்லாம் வீழும் போது அதுல வந்து பார்க்கும்போது அடுத்தடுத்து நிறைய பிரச்சனைகள் வரும். மறுபடியும் குறைஞ்சிருக்கக்கூடிய தங்கத்துடைய ரேட் வந்து இப்ப ஏறப்போகுது. அதுலயும் அமெரிக்கா வந்து இதுவரை போருக்கு வந்து பிரகடனம் செய்யாம இருந்தாங்க. 10 மாசமா போர் நடந்தாலும் காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் தான் நடந்துட்டுச்சோ தவிர, இதுல அமெரிக்கா அப்படிங்கிறது வந்து பின்னாடி இருந்து ஆயுதத்தை கொடுத்தாங்களோ எந்த ஒரு பாதிப்பையும் பெறாம இருந்தாங்க. ஆனா அமெரிக்கா இந்த தடவை ஈரானோடு நேரடியாகவே போர் செய்யறதுக்கு தயாராகிட்டாங்க. நாங்க வந்து என்ன பண்ணுவோம், இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா வந்து இறங்குவோம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கான எல்லா வேலைப்பாடுகளும் செய்ய ஆரம்பிச்சதுனால அமெரிக்காவை வந்து நம்பி இருக்கக்கூடிய, அவங்கள சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சில நாடுகள், அதுல ரொம்ப முக்கியமா ஜப்பான்லாம் வந்து ரொம்ப வந்து ஒரு 55 வருஷத்துக்கு வந்து இல்லாத அளவுக்கு பின்னாடி போயிட்டாங்க அவங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஒரே நாள்ல அவ்வளவு பெரிய சரிவு. உலகமெங்கும் பார்க்கும்போது 100 கோடி வரையும் வந்து டாலர் என்ன ஆயிருக்குதுன்னா, இன்னைக்கு ஒரு நாள்ல மட்டுமே சரிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. பெரிய டிராப் ஏற்பட்டிருக்கு. இது எல்லாத்துக்கு காரணம் இந்த போர் தான். இன்னும் போரே ஆரம்பிக்கல, நல்லா பேசிட்டு தான் இருக்கிறாங்க அடிக்க போறாங்கன்ட்டு. அதுக்கே எப்படின்னா, கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா இன்னும் வந்து பெட்ரோல் விலையெல்லாம் என்ன ஆகும், பெட்ரோல்லாம் ஃபர்ஸ்ட் கிடைக்குமா அப்படிங்கிற அளவுக்குலாம் இப்ப நிலைமை மாறிட்டு இருக்கு. ஏன்னா மத்திய கிழக்குல தான் இருந்து பெட்ரோலே வருது. அதை வந்து பார்த்தா ஒரு பக்கம் வந்து செங்கடலை வந்து முடக்கி வச்சிருக்காங்க. கப்பல் போக்குவரத்து இருந்தா தானே பெட்ரோல் எடுத்துட்டு வர முடியும். அப்ப இன்னொரு பக்கம் வந்து பார்க்கும்போது மத்த பக்கங்கள்ல என்ன ஆகும்னா, இனி போர் ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா முடக்கப்படும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதுலயும் ரஷ்யா வந்து அமெரிக்கா இறங்கும் போது ரஷ்யாவும் இறங்குவாங்க. ரஷ்யா இறங்குனாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களும் முடக்கி வச்சிருவாங்க. எல்லாருமே வந்து கடலை முடக்கிட்டாங்கன்னா அவங்கவுங்க ஏரியால இருந்து, அப்ப அங்கிருந்து என்ன ஆகாது, பெட்ரோல் அப்படிங்கிறது டிராவல் ஆகி இங்க எல்லாம் வராது. அப்படி ஒரு நிலைமை வந்துட்டு இருக்குது. அது தனித்தனியாக ஒவ்வொரு மனிதர் இந்த போர் வந்து எவ்வளவு பெரிய நெருக்கடியை கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்லவே முடியாது. அப்படியான சூழ்நிலைக்கு இப்போதே வந்து இழுத்து கொண்டு போதோ அப்படிங்கக்கூடிய அச்சம் தான் வந்திருக்கு. இது முதல் விஷயம். பொருளாதாரம் எல்லாமே வந்து பார்த்தா சீர்குலைந்து கொண்டிருக்கு. அடுத்து ரெண்டாவது, அப்படியே நம்ம ஈரானை பார்த்தா, ஈரான் இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம நேத்தே சொன்னோம், ரஷ்யாவிலிருந்து தொடர்ந்து ஆயுதங்கள் வந்த மயமாகவே இருக்கு. அதுலயும் வந்து நம்ம சொன்ன மாதிரி ஜாமர்லாம் வந்து செட் பண்ணியிருக்காங்க. இப்ப அது மூலமாக தாக்குதல் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி. இந்த நிலையில ஈரானுடைய சபாநாயகர் ஒரு பெரிய வார்னிங் கொடுத்திருக்காரு. அந்த வார்னிங் தான் வந்து ரொம்பவே பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா ஈரான்லாம் ஒரு விஷயத்த இப்ப போருக்கு தயாராகிட்டு இருக்கும்போது சொல்றாங்கன்னா அதுல 1000 மருத்துவம் இருக்கும். அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இஸ்மாயில் ஹனியா அவர்கள் மரணித்ததுக்கு பின்னாடி நாங்க என்ன முடிவு பண்ணி வச்சிருக்கோம்னா, இஸ்ரேலுக்கு வரலாற்று பாடத்தை புகட்டலாம் இருக்கோம் அப்படின்னு இருக்காங்க. ஹிஸ்டாரிக்கல் லெசன், அதாவது நீங்க வந்து கத்துக்கோங்க, நீங்க இதுவரை பார்க்காத கேட்காத புரிஞ்சிக்காத ஒரு விஷயத்த இனி நாங்க வந்து என்ன பண்ண போறோம், வரலாற்று பாடமாக புகட்ட போறோங்கிறாங்க. இத முக்கியமா வந்து இந்த 6 நாடுகளை 6 நாள்ல கதற விட்டாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே, அது வந்து பார்த்தா ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூமெண்டா இருந்துச்சு. அதுதானே இதுவரையும் பேசிட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் நடந்து அதை அன்னையோட விட்டுட்டாங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும். பல வருஷத்துக்குமே பேசுவாங்கன்னா அதுதான் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட். அப்படி ஒரு ஈவெண்ட்டாக இந்த ஈரான் இந்த தடவை இஸ்ரேல் அட்டாக் பண்ண போறது இருக்க போது. நாங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், கலந்து பேசிட்டு இருக்கோம். இப்ப என்ன ஆயிட்டு இருக்குன்னா, ஈரான்ல ஈரானுடைய ஐஆர்ஜிசி படைகள், அதுக்கப்புறம் ஹிஸ்புல்லாவுடைய முக்கியமான ஒரு குரூப் அங்க இருக்காங்க. அதாவது கலந்தாய்வு பண்றதுக்குன்னே போயிட்டாங்க. மீட்டிங்க்கு குறிப்பிட்ட ஆட்கள் இருக்காங்க, அவங்க அங்க போயிட்டாங்க. அது இல்லாம மூணாவதா, ஈராக்ல இருக்கக்கூடிய துணை ராணுவ படைகள், அவங்களும் முக்கியமானவங்க அங்க இருக்கிறாங்க ஒரு குரூப். இந்த மாதிரி எல்லாருமே உட்காந்து ஒரு டேபிள்ல பேசிட்டு முடிவு பண்ணி தான் வந்து தாக்குறாங்க.
அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வழி நிறைந்த தாக்குதலை தான் இந்த தடவை இஸ்ரேலுக்கு தருவோம் அப்படிங்கிறாங்க. எப்படி எங்களுக்கு எங்களுடைய ஹனியா அவர்கள் இறந்தது வலிக்குதோ அதே மாதிரி உங்களுக்கு வலிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இப்ப என்ன கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்கன்னா, இஸ்ரேலு இந்த தடவை வந்து அவங்க எந்த இடத்த தாக்குவாங்கன்னு தெரியல, ஆனாலும் இஸ்ரேல இருக்கக்கூடிய முக்கியமான இராணுவ அதிகாரிகள்லாம் இருக்காங்களே அவங்களை இவங்க குறி வைப்பாங்க. ஏன்னா வந்து பார்க்கும்போது இறந்தது யாரு, தலைவர்களாக இருக்காங்க. ஒன்னு ஹிஸ்புல்லாவிலையும் வந்து இராணுவத்தில் இருந்தவங்க தான் கொல்லப்பட்டிருக்காங்க, அதே மாதிரிதான் வந்து இங்கேயும் வந்து தலைவர்கள்லாம் கொல்லப்பட்டிருக்கனால இவங்க இராணுவம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய முக்கியமா இந்த போருக்கு காரணமாலாம் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் இராணுவ தலைவர்கள் குறிவைக்கப்படலாம்னு சொல்லிட்டு நெத்தன்யாவுக்கு பாடி கார்டை அதிகப்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி அந்த பெண்குரியனுக்கு பாடி கார்டை அதிகப்படுத்தியிருக்காங்க. அந்த மாதிரி இன்னும் முக்கியமான ஆட்களுக்குலாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பாடி கார்டெல்லாம் அதிகப்படுத்திட்டு வெளியே போற வேலையெல்லாம் இல்லாம கொஞ்சம் நீங்க என்ன பண்ணுங்க பில்டிங்குள்ளேயே சேஃபா இருங்கன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து அவங்களெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. தலைவர்களுக்கு பதிலாக தலைவர்களே தூக்குவாங்க, அது யாரு அது எப்படி அப்படிங்கக்கூடிய பெரிய டவுட்ல இருந்துட்டு இருக்காங்க. ஆய்வாளர்கள் கூட அந்த மாதிரி இவங்களுடைய குறி இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கறாங்க. ஈரான் அப்படிதான் குறி வைப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த நிலைமையில என்ன ஹவுதிக்களை பத்தி ரெண்டு நாளா பேச்சை காணுமேன்னு கேட்டா, ஹவுதிக்கள் இன்னைக்கும் தாக்குதல் செய்து கொண்டுதான் இருக்காங்க. உடனே இவங்க போய் எண்ணெய் நிலையத்தை வந்து தாக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்களால வந்து அங்கிருந்து தாக்குதலே செய்ய முடியலன்னு சொன்னாங்க. இன்னைக்கு கூட வந்து பற்றி எரியக்கூடிய வீடியோவை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒரு கப்பல் வந்து பத்தி எரிஞ்சிட்டு இருக்குது. அது இல்லாம வந்து ட்ரோன்களை சுட்டு வீழ்த்திருக்காங்க. இதுவரையும் வந்து பார்த்தா இதுவரையுமே இந்த ட்ரோன் வந்து பார்த்தா 7 தடவை சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது. இந்த MQ-9 ட்ரோன் அப்படிங்கிறது 33 மில்லியன் டாலர் அளவுக்கு மதிப்பிலானதமான 33 மில்லியன்னா பார்த்துக்கோங்க. அதுலேயும் வந்து பார்க்கும்போது அது 33 நாளைக்கு என்ன பண்ணும்னா உளவு தகவலை வந்து திரட்டுவோமா, அத்தனை நாளைக்கு வந்து அதை சுத்திட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனையும் எடுத்துட்டு கொண்டு போய் என்ன பண்ணும் அமெரிக்கா கொடுத்துட்டு இருந்துச்சு. அந்த ட்ரோனை தான் இன்னைக்கு சுட்டு வீழ்த்திருக்காங்க. அது இல்லாமலும் இன்னும் 2 ட்ரோன்களை வந்து சுட்டு வீழ்த்திருக்காங்க. ஆனால் அதெல்லாம் வந்து கம்மி மதிப்பிலானதாக இருக்கு. அந்த மாதிரி ட்ரோன்களை வந்து சுட்டு வீழ்த்திருக்காங்க, கப்பலை தாக்கியிருக்காங்க. ஹவுதிக்களும் வந்து ஈரானோடு சேர்ந்து பிளான்ல இருந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒட்டுக்க ஆரம்பிக்க போறாங்க, ஒரே நேரத்துல செய்ய போறாங்க அப்படிங்கறதுதான் நிலைமையாக இருந்துட்டு இருக்கு. இதுல இப்ப ஹிஸ்புல்லா இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா, அப்படியே வந்து ஏவுகணை மழையாக பொழிந்திருக்காங்கன்னு தான் சொல்லும். இது வந்து எப்பயுமே வடக்கு இஸ்ரேல செய்யக்கூடிய தாக்குதல் தான். இந்த தடவை வந்து ஹனியா அவர்கள் இறந்ததுக்கு பிறகு இருந்து இஸ்மாயில் ஹனியா மட்டும் இறக்கல, அதே சமயத்துல ஃபவுத் சகர் அவர்கள் இறந்தாங்க. அதுக்கப்புறமும் ஹிஸ்புல்லால ஒரு 2 பேர்லாம் வந்து இறந்துட்டாங்க. அதை ஹிஸ்புல்லாவுடைய தரப்புலயே உறுதி செஞ்சிருக்காங்க. இப்போது அப்படிலாம் பார்க்கும்போது தொடர்ந்து இறக்குறதுனால பெரும் தாக்குதல் செய்யறதுனால இது பதிலடின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா ஹிஸ்புல்லா சொல்லிட்டாங்க, நாங்க இன்னும் பதிலடியில கொடுக்கவே ஆரம்பிக்கல, அதை நாங்க பொறுமையா பேசி வச்சு கொடுத்துக்கிறோம், இது எப்பயும் நாங்க செய்யக்கூடிய தாக்குதல் தான் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அதை அறிவிச்சிருக்காங்க. ஆனா வழக்கத்துக்கு மாறாக அதிகமான தாக்குதல்கள் இப்போது அங்க போயிட்டு இருக்குது. அதுலயும் வந்து ராமியா பகுதியில் இருக்கக்கூடிய உளவு தளம் இராணுவ தளம்னு சொல்லி இரண்டையும் அழித்திருக்காங்க. அது இல்லாம பிரிக்கத் ரிஷா பகுதியில் இருக்கக்கூடிய இராணுவ தளத்தை அழிச்சிருக்காங்க. எல்லாத்துக்குமே இவங்க கத்தியுக்ஷா ஏவுகணைகள்லாம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்தா ரொம்பவே வந்து அழிவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. பதிலுக்கு வந்து இஸ்ரேலும் வந்து அவ்வப்போது என்ன பண்றாங்கன்னா போய் தெற்கு லெபனான்ல வந்து ஏதாவது ஒரு தாக்குதலை பண்ணிட்டு தான் வராங்க. இது இல்லாம ஒரு லிஸ்ட் வந்திருக்கு பாருங்க. இந்த தடவை வந்து போர் ஆரம்பிச்சதுல இருந்து இஸ்ரேல் வந்து 10 மாசமாக எவ்வளவு தாக்குதல் எந்தெந்த இடத்துல இந்த மத்திய கிழக்கு முழுவதும் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கும்போது, ஈரான் மேல 2 தடவை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இதுவரையும் வந்து தாக்குதல் பண்ணிட்டாங்க இஸ்ரேலு. 2 தடவை அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது நீங்க இந்த 10 மாசத்துல பார்க்கும்போது ஏற்கனவே வந்து அந்த மக்கள் வந்து சுலைமானி அவர்களுடைய மரணத்தின் போது ஒரு கூட்டம் கூடிச்சு அப்போது என்ன பண்ணாங்க ஆள் வச்சு என்ன பண்ணாங்க 100 மக்களுக்கு மேல கொன்னாங்க, அப்படி ஒரு தாக்குதல் பண்ணாங்க. அது இல்லாம இஸ்மாயில் ஹனியா அவர்களை அங்கேயே வச்சு தாக்கியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது 2 தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஏமன்ல வந்து பார்த்தா நேரடியாக இஸ்ரேல் வந்து 2 தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அமெரிக்கா பல தடவை பண்ணிட்டாங்க, ஆனா வந்து இஸ்ரேல் வந்து 2 தடவை பண்ணியிருக்காங்க. இது இல்லாம சிரியாவில வந்து பார்க்கும்போது 11 தாக்குதல் இஸ்ரேல் பண்ணிட்டாங்க. வெஸ்ட் பேங்க்ல வந்து பார்க்கும்போதே 893 தாக்குதலை வந்து இஸ்ரேல் வந்து இந்த 10 மாசத்துல பண்ணிருக்காங்க. இந்த 10 மாசத்துல மட்டும் அது இல்லாம வந்து 6740 தாக்குதல் வந்து ஹிஸ்புல்லா அதுக்காக வந்து ஹிஸ்புல்லாவை எதிர்த்து லெபனான் மேல பண்ணியிருக்காங்க. 6740 பார்த்துக்கோங்க, ஏன்னா அப்பப்போ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இவங்களும். அதே சமயத்துல வந்து காசாவும் பார்த்தா 996 தாக்குதல் வந்து காசாவின் மேல பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 10,000 வந்து காசாலையும் ஒரு 6700 வந்து லெபனான்லயும் பண்ணியிருக்காங்க. ஏன்னா லெபனான் அப்படிங்கிறது அக்டோபர் 8 அப்புறமே ஹிஸ்புல்லா போருக்கு வந்துட்டாங்க, அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்ப இருந்தே இவங்க தாக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் 6700 வருது. ஆனா 6700 நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோமே அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. அவ்வப்போது வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இவங்களும் அப்பப்ப வந்து எப்பயெல்லாம் வந்து ஹிஸ்புல்லா தாக்குறாங்களோ அப்பையெல்லாம் வந்து இவங்களும் வந்து தாக்கிட்டு இருக்காங்க. சிலதெல்லாம் பொதுமக்களை குறி வச்சாங்க, சிலதெல்லாம் இவங்களும் என்ன பண்ணாங்கன்னா ஹிஸ்புல்லா இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் குறி வச்சு இவங்களும் தாக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தா, இஸ்மாயில் ஹனியா அவர்கள் கொல்லப்பட்டாங்களே அந்த இடத்துல வந்து யார்
வரலான்னு இருக்காங்கன்னா காலித் மிசைல் அவர்கள் வந்து தலைவராக பொறுப்பேற்றுக் கொள்வதாக இருக்காங்க. அவங்க இதுக்கு முன்னாடியும் இருந்திருக்காங்க, தலைவராக இருந்திருக்காங்க. இஸ்மாயில் ஹனியாவுக்கு வந்து பார்க்கும்போது சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பொசிஷனில் அவங்க இருந்திருக்காங்க. அவங்க தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. ஆனால் வந்து அது தீர்மானிக்கிறதுக்கு இன்னொரு 4-5 நாட்கள் ஆகும். அவங்களுக்குன்னு சில ரூல்ஸ்லாம் இருக்குது. அந்த ரூல்ஸ் பிரகாரம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கேட்டு விசாரித்து எல்லாமே கலந்து பேசிட்டு முடிவெடுப்பாங்க. முடிவெடுத்து இவரை வந்து அறிவிப்பாங்கன்னு சொல்லப்படுது. இவர் இந்த நிலைமையில நேற்று ஒரு பேட்டி அளித்திருக்காரு. எங்களுக்கு ஜோர்டான் நதியிலிருந்து மெடிட்டேரியன் சீ வரையும் இருக்கக்கூடிய எல்லா இடமுமே பாலஸ்தீனத்துடைய தான், அத்தனையுமே எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு, அதை அனைத்தையும் மீட்கிற வரையும் இந்த போர் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்க்க போனால் வந்து இப்போதான் இஸ்மாயில் ஹனி அவர்கள் இறந்திருக்காங்க. இறந்திருந்தாலும் கூட அடுத்து வரக்கூடியவர் எப்படி இருக்காரு, அதை விட வந்து அதிகமாக வலியுறுத்தக்கூடியவராக இருக்காரு. இவர் வந்து ஒட்டுமொத்தமாக அவங்க பாலஸ்தீனத்தை மட்டும் கெட்டுட்டு இருந்தா, இவங்க வந்து ஜோர்டான் நதியிலிருந்து மெடிட்டேரியன் சீ வரை இருக்கிறது எல்லாமே எங்க இடம் தானே, அத்தனையும் எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்கள் அது வரையும் போராடுவோம்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப எந்த அளவுக்கு வந்து தலைமை பொறுப்புக்கு தகுதியான ஒரு மனிதரா இருக்காருன்னு பாத்துக்கோங்க. அவர் தான் வந்து அடுத்தது வர்றதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. இவங்க வந்து நினைச்சுக்கிறதெல்லாம் இஸ்ரேல் வந்து தலைமைகளை கொண்டா போர் வந்து நிலை கொலைன்ட்டு, இதனாலெல்லாம் வந்து ஹமாஸை அழிக்க முடியாது, பலவீனப்படுத்த முடியாது, அப்படி இந்த போற சமாதானத்துக்கு கொண்டு போறதா ஒரே முடிவுங்கிறாங்க. இருந்தாலும் சமாதானத்துக்கெல்லாம் போகாம தலைமைகளை கொன்னாவே அவங்க என்ன ஆயிடுவாங்க, நிலை குறைந்துருவாங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து தலைமைகளை அவர்களும் குறி வச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல பதிலுக்கு அவர்களுடைய தலைமைகளையே வந்து ஈரானும் குறி வைப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது.